விருப்பமான கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு நாலு வரலுக்கு சேர்த்தாப்பில் வச்சுட்டு ஒரு 80 தடவை சுற்றிட்டு ஒரு பாம்பாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மூணு வரலுக்கு மட்டும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு 60 தடவை சுற்றி ஒரு பாம்பாமும், ரெண்டு வரல் மட்டும் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதில் 40 தடவை சுற்றி நாலு பாம்பாமும் செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு வரலுக்கு மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு 30 தடவை சுற்றி ரெண்டு பாம்பாம் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு வரலில் 20 தடவை சுற்றி ஒரு குட்டி பாம்பாம் ஒன்று செஞ்சுக்கணும். இப்போது இந்த 9 பாம்பாமையும் வீடியோவில் காட்டுற மாதிரி ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க, இல்லைனா ஊசி நூல் வச்சு தச்சுருங்க, இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ அல்லது ஃபெபிக்விக் அல்லது ஃபெபிபான் மாதிரியான சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த பாம்பாம் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் கண்ணுக்காக ரெண்டு மிளகு ஒட்ட வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வாய்க்காக சாட் பேப்பரை கட் பண்ணிட்டு ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் சாட்டின் ரிப்பனில் ஒரு சின்ன பவு செஞ்சு அதையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாம்பாம் ரெடி பண்ணுறதுக்காக கட்டியிருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஜம்பரிங் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம கீ செயினுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.